உண்மை கதையை மையமாக கொண்டு மலையாளத்தில் இயக்குனர் சிதம்பரம் இயக்கத்தில் உருவானதுதான் மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம். இந்த படத்திற்கு மலையாளத்தில் மட்டுமின்றி தமிழ், தெலுங்கு ரசிகர்களிடமும் நல்ல வரவேற்பு கிடைத்திருந்தது. தமிழகத்தில் வெளியாகிய மலையாள படங்களில் அதிக வசூலை பெற்ற படம் என்ற பெருமையை மஞ்சுமல் பாய்ஸ் படம் பெற்றிருக்கிறது. இப்படத்தின் வெற்றிக்கு மற்றொரு காரணம் இப்படத்தில் இடம்பெற்றிருந்த கண்மணி அன்போடு என்ற பாடல்தான் என்றே கூறலாம். அந்த அளவிற்கு படத்தில் இந்த பாடல் பெரிய பங்கை கொடுத்திருக்கிறது. இசையமைப்பாளர் இளையராஜா ஏற்கனவே தனது பாடல்களை அனுமதியின்றி பயன்படுத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் நடிகர் கமல்ஹாசன் நடிப்பில் இளையராஜா இசையில் வெளியான குணா படத்தில் இடம்பெற்றிருந்த கண்மணி அன்போடு என்ற பாடலை தனது அனுமதி இல்லாமல் பயன்படுத்தியதாக மஞ்சுமல் பாய்ஸ் பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு இளையராஜா தரப்பில் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அந்த நோட்டீஸில் பாடலை உருவாக்கியவர் என்ற முறையில் பதிப்புரிமை சட்டப்படி நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும், பாடலை பயன்படுத்தியதற்காக உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்றும், மேலும் படத்திலிருந்து பாடலை நீக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இளையராஜாவின் இந்த செயலை நெட்டிசன்கள் மற்றும் ரசிகர்கள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.